ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் கார்த்திக். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மாம்பழம் கார்த்திக் யூடியூப் சேனல். நாம் நம்ம சேனலில் டெம்பிள் பிளாக்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். நிறைய வீடியோஸ் உள்ளே இருக்குது, மறக்காமல் இதை பாருங்கள். கடைசியாக நாம் நாகலாபுரம் வேதநாராயண சுவாமி கோயிலை பார்த்தோம். அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தால் ராமகிரின்ற ஊரில் வாளீஸ்வர சுவாமி கோயில் இருக்குது. இது ஒரு சிவன் கோயில். அதுவும் இல்லாமல் இது காலபைரவர் க்ஷேத்திரம் வேறு. இன்னும் விசேஷம் பார்த்திங்கன்னா, அந்த கோயிலில் இருக்கிற நந்தி வாயிலிருந்து தீர்த்தம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கோயிலோட புராண பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருக்காரிக்கரை. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ராமாயண காலத்துக்கு சம்மந்தப்பட்ட கோயில். இன்னொரு விசேஷம் என்னென்னா, இங்கே இருக்கிற சிவலிங்கம் அனுமானால் காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த நந்தி வாயிலிருந்து ஒரு தீர்த்தம் இயற்கையாகவே வந்துட்டுருக்கு. எல்லா நாளையும் தீர்த்தம் வந்துகிட்டே தான் இருக்கும் அந்த குளத்தில். நம்ம முதலே சொன்ன மாதிரி இந்த கோயில் பார்த்திங்கன்னா காலபைரவர் க்ஷேத்திரம். இங்கே சந்தான பைரவர் தனி சன்னதியில் இருக்கார். அதுவும் இல்லாமல் இந்த சன்னதி சுற்றி கல்யாண பைரவர், ஸ்வேத பைரவர்னு 4 வித பைரவர்கள் இருக்காங்க மொத்தம். இதுதான் கோயிலோட வெளித்தோற்றம். இந்த கோயில்கள் நுழைந்தோடு முதல்ல பார்த்தீங்கன்னா சந்தான பைரவர் சன்னதி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கோயிலை வளம் வரும்போது பார்த்தீங்கன்னா வாளீஸ்வர சுவாமிகள், அதுக்கப்புறம் மரகதாம்பாள் சன்னதி இருக்கும். இன்னொரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் சிவலிங்கம் சாஞ்சி இருக்கும். அதுக்கு எதிர்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா நந்தி இருக்கும். நந்திக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கைகூப்பி சிவன் வணங்கிட்டு இருப்பார். இந்த கோவிலில் சிவலிங்கம் ஏன் சாஞ்ச மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வந்து சிவலிங்கத்தை தன் வாளால் கட்டி தூக்க முயற்சிருக்காரு, அவரால் தூக்க முடியல, அதனால் லிங்கம் இப்படி தான் சாஞ்சிருக்கும். நந்தி வெளியில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கோயிலோட புராண வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராவணனை வந்து ராமர் வதம் பண்ணதால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடும். அந்த தோஷத்தை போக்கிறதுக்காக காசியிலிருந்து சிவலிங்கத்தை கொண்டு வந்து ராமேஸ்வரத்தில் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ அனுமான் கிட்ட சொல்லி காசியிலிருந்து லிங்கத்தை கொண்டு வர சொல்லி அனுப்புகிறாரு. அனுமான் போய் காசிக்கு போயிட்டு அங்கே லிங்கத்தை கொண்டு வந்துடுறாரு. காசி வந்து பார்த்திங்கன்னா காலபைரவரோட கட்டுப்பாட்டில் இருக்கிற நகரம். அவர்கிட்ட அனுமதி பெறாமையே லிங்கத்தை தூக்கிட்டு வந்துடுறாரு. இது காலபைரவர் கோபத்தை உண்டாக்கிறது. காலபைரவுடனே இந்த லிங்கத்தை அனுமார் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை தடுக்க முயற்சிக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல வரும்போது காலபைரவர் ஆடு மேய்க்கிற சிறுவனாக வந்து அனுமார் கண்ணில் படுறாரு. அனுமாரும் தண்ணி குடிக்கணும், தாகம் எடுக்கிறதால தண்ணி குடிக்கணுன்றதுக்காக சிவலிங்கத்தை ஆடு மேய்க்கிற சிறுவன்கிட்ட கொடுத்து நான் தண்ணி குடிச்சிட்டு வர வரைக்கும் வச்சுக்க சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு. அவர் தண்ணி குஷ்டத்துக்குள்ள காலபைரவனப்பட சிவனுக்கு அங்கே அனுப்ப மனம் இல்லாமல் இங்கேயே பிரதிஷ்டை பண்ணிடுறாரு. உடனே அனுமார் கோபம் வந்து சிவலிங்கத்தை வாளால் கட்டி தூக்க முயற்சிக்கிறாரு. அவரால் தூக்க முடியல. அப்போ தான் அவருக்கு தெரியுது தன்னோட ஆணவத்தினால நம்ம தப்பு பண்ணிட்டோமேனு வருந்தி அப்புறம் காலபைரவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவரோட அனுமதி பெற்று வேறு ஒரு லிங்கத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. போகிற வழியில் என்னாச்சுன்னா அனுமருக்கு ஒரு கோபம் வந்துடுச்சு. இந்த தண்ணியால் தானே நம்ம இங்கே சிவலிங்கத்தை இங்கே வைக்க நேரதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த மலையை தூக்கி அந்த தண்ணி மேலே போட்டு அந்த குளத்தை மூடிடுறாரு. மூடின உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தண்ணி வந்து தானாக ஊற்றெடுத்து நந்தி வாயிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடுது. அப்போ தான் அனுமாருக்கு தான் பண்ண தவறை உணர்ந்து இங்கே இருக்கிற லிங்கத்தை வணங்கிட்டு காலபைரவர் அனுமதியோடு அடுத்த லிங்கத்தை எடுத்துகிட்டு ராமேஸ்வரம் போகிறாரு. அதுக்குள்ள நேரம் ஆகிடுறதால ராமேஸ்வரத்தில் சீதா வந்து மணலில் லிங்கம் செஞ்சு வழிபட்டுறாங்க. இதுதான் புராண கதையாக அங்கே போட்டிருக்காங்க. இந்த கோயில் நடுவில் கொஞ்ச நாள் பராமரிப்பெல்லாம் பாழடைஞ்சு கிடந்தது. இப்போ திரும்பி பக்தர்களோட முயற்சியால் இந்த கோயில் புனரமைச்சு கொஞ்சம் சீர்படுத்தி இப்போது நிறைய வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கோயிலோட திறந்துருக்க நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், சாயந்தரம் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் திறந்துருக்கும். இன்னொன்று, இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை மேலே ஒரு முருகர் கோயிலும் இருக்குது. இதுதான் மலை மேலே இருக்கிற முருகர் கோயிலுக்கு போகிற வழி. சில 100 படிக்கட்டுகள் ஏறி போனால் பாலசுப்ரமணியர் பார்க்கலாம். மேலே சின்ன விக்கிரகம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 1963 கட்டப்பட்ட கோயில்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து பார்க்கும்போது இந்த ராமகிரி ஊரும் பிச்சாட்டூர் டேமும் க்ளீனாக தெரியும் அழகாக பார்க்குறதுக்கு. சுற்றி மலைகள் சூழ்ந்த இடம்.
பார்க்கும்போது இந்த இயற்கை காட்சியில் கண்ணுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.